வணக்கம் நேர்களை இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியம் பகுதியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன அதில் முதலாவதாக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்திருக்கும் அத்தியாவசிய விலை குறைப்பு தொடர்பில் தான் பார்க்கப் போகின்றோம் நாட்டில் பருப்பு சீனி உருளைக்கிழங்கு வெங்காயம் உள்ளிட்ட பல பொருட்களின் மொத்த விலை குறைவடைந்துள்ளதாக புறக்கோட்டை வர்த்தக சங்கம் அறிவித்திருக்கின்றது அதன்படி அறுநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் பருப்பு நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தின் நிறைவு உறுப்பினர் தேவபிரான் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் முன்னூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் சீனியின் மொத்த விலை இருநூற்றி எழுபது ரூபாவாகவும் நூற்றி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை உள்ளது அவ்வாறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் கிராம் வெள்ளை பூண்டு நானூறு ரூபாவாகவும் இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஆயிரத்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் கிராம் செத்தல் மிளகாய் ஆயிரத்து ரூபாமாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் ஏனைய பொருட்களின் மொத்த விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபா வரையில் குறைக்கப்பட்டுள்ளன அதே சமயம் நிலையான அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டமை வங்கிகள் வழங்குகின்றமை மற்றும் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டமை என்பட இந்த விலை குறைப்புக்கு பிரதான காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி செயலகத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகளை சந்தித்த போது அவர் இதனை கூறியுள்ளார் குறித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினாக மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் அரசு ஊழியர்கள் காத்திரமான சேவையை வழங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் திருத்த சட்டம் நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து பொதுவான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு தேவை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் காத்திருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டார்

செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் வியாழக்கிழமை போயாவிடுமுறை என்பதால் அடுத்த வாரம் பாடசாலைகள் இந்த அட்டவணையை பின்பற்றுமாறும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது மேலும் எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பில் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றது லிட்ரோ எரிவாயு விலை குறைப்பு ஏதேவரும் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது மக்கள் பயனடையும் வகையில் விலை குறைக்கப்படும் என அதன் தலைவர் முதிர் வீரேஷ் தெரிவித்திருக்கின்றார் புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள விலை சூத்திரத்தின் அடிப்படையிலேயே எரிவாயு குறைக்க இருபது நாட்களில் இருபத்தி ரெண்டு லட்சம் எரிவாயு சிலிண்டர்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் கூறியுள்ளார் இவைதான் தற்போது வரை வந்திருக்கும் பிரதான செய்திகளாக கருதப்படுகின்றன இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் தொடர்ந்து வினைந்திரங்கள் நன்றி வணக்கம்